கர்மா ரசிகர்களுக்கு என்னோட பணிவான நமஸ்காரம். மூணு முக்கியமான விஷயம் உங்களோட பகிர்ந்துக்கணும். முதலாவது மகா பெரியவா சீரீஸ், ரெண்டாவது ருக்கு பாட்டி, மூணாவது என்னை பற்றி ஒரு சில வரிகள். மகா பெரியவா சீரீஸை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் ஆல்ரெடி கேட்க ஆரம்பிச்சுட்டா, சார் எப்போ சார் ஆரம்பிக்க போகிறேன், ரொம்ப ஆவலாக இருக்கும் அப்படின்லாம். நான் ஆல்ரெடி சொன்னேன் இதை பற்றின பூர்வாங்கங்கள்லாம் நடந்துட்டுருக்கு அப்படின்னு. அது வந்து எனக்கு படிக்க வேண்டியது நிறைய இருக்குது. அதுவும் தவிர நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சம்வேர் அரவுண்ட் மே ஷூட்டிங் ஆரம்பிக்கலான் இருக்கேன், எண்ட் ஆஃப் மே பர்ஹாப்ஸ், அண்ட் ஜூன்லேருந்து அது வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு ஆரம்பிப்பேன். அதாவது இஃப் எவ்ரி திங் கோஸ் ஆன் வெல் அண்ட் கடவுள் அனுகிரகத்தோட. ஆனால் என்னன்னா, இப்போ ஆக்சுவலாக முந்தாநிதிக்கு அதான் வருஷப்பரப்பன்னிக்கே சொல்லணும்னு நினச்சேன். ஆனால் வருஷப்பரப்பன்னிக்கு எல்லாரும் மற்ற மெசேஜஸ்லாம் வந்துட்டுருக்கோம், அதனால அது வந்து அது ஒரு ஜஸ்ட் ஒரு ரெண்டு நாளைக்கு அப்புறம் தெரிவிக்கலாம். அதாவது டைட்டில், இந்த பெரியவா சீரீஸோட டைட்டில் இந்த டைட்டில். அதாவது இதுக்கு பிரதானம் யாருன்னா ஆதிசங்கரர், அதனால ஆதி. மகா பெரியவாளை பற்றி, அதே மாதிரி காமாட்சி அம்மன் சக்தி, அதான் ஆதி மகா சக்தி. இன்னொன்று என்னென்னா, பொதுவாக பார்த்தீங்கன்னா எல்லாரும் பெரியவா, மகா பெரியவா, பரமாச்சாரியால் அப்படின்லாம் டைட்டில் இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் மாறுபட்டு இருக்கலாமே, அதே சமயம் ரெலவெண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த டைட்டில். இதுக்குண்டான சங்கல்பம் வந்து நான் ஜனவரி மாதத்தில் பண்ணினேன். அதோட ஒரு சின்ன கிளிப்பு இப்போ பார்க்கலாம். எதுக்காக நான் இதை சொல்றேன்னா, ஸோ ஐ எம் ப்ராக்ரெஸிங் டுவர்ட்ஸ் தட், அண்ட் இன் ஆல் ப்ராபபிலிட்டி ஜூன்லேருந்து அதை நீங்கள் பார்க்கலாம். அடுத்ததா ருக்கு பாட்டி. அதாவது ருக்கு பாட்டியை பார்க்கணும்னு நிறைய பேர் எழுதிருந்தா, யூடியூப்லேயும் பார்த்துருப்பேன், உங்களுக்கே தெரியும், நீங்கள்லாம் கூட ஆவலாக இருந்திருப்பேன். அதாவது யார் பண்ண போகிறா, அதுக்கப்புறம் சார் பிரீத்தியே இந்த ருக்கு பாட்டி பண்ணால் நல்லா இருக்கும், இன்னும் ஒரு சாரர் வந்து சார் நீங்கள் தான் ருக்கு பாட்டியாக வரப்போறீங்களா, சார் நீங்களே பண்ணுங்களேன் சார், இப்படியெல்லாம் பலதரப்பட்ட கமெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருந்தது. நானும் யோசனை பண்ணேன். அஃப்கோர்ஸ் ஒரு விஷயம் நான் ஆனஸ்டாக அட்மிட் பண்ணிக்கணும், அதாவது நீங்கள் இவ்வளோ சொல்ல எனக்கே ஒரு சின்ன சவலம் வந்துடுது, ஏன் ஒருவேளை நம்மளே ருக்கு பாட்டி பண்ணிடலாமோ அப்படின்னு, பட் தட்ஸ் நாட் கரெக்ட். அதே சமயம் நான் வந்து மற்ற ஆல்டர்னேட்டிவ் தான் ட்ரை பண்ணி பார்த்தேன். அல்டிமேட்லி ஐ ஃபெல்ட் தட் பிரீத்தியே ருக்கு பாட்டியாக பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு.
அது வந்து எபிசோட் 63 ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் வந்தோடனே அதுக்கு கமெண்ட்ஸ் சார். சில பேர் வந்து நாங்கள் எதிர்பார்த்த மாதிரியே அப்படி இப்படின்லாம், இன்னும் சில பேர் வந்து சார் அந்த ருக்கு பாட்டி ஸ்ரீனிவாசன் பண்ணது ரொம்ப நல்லா இருந்தது சார் அப்படின்னு. அதுக்கு நான் ஒரு சின்ன விளக்கம் தர கடமைப்பட்டிருக்கேன். அதாவது இதே சீரீஸில் வந்து பார்ட் 1 வச்சுக்கோங்க, கர்மா 1, அதில் வந்து சிவகவிதா அப்படிங்கிறவ வந்து அபயமா நடித்தா. பார்ட் 2 ஆரம்பிக்கிறபோது அர்ச்சனாங்கிற ஆர்டிஸ்ட் அதே அவயம் கேரக்டர் பண்ணினான். ஆனால் ஆரம்பத்தில் வந்து சார் அந்த சிவகவிதா மாதிரி இல்லை சார், அவ ரொம்ப நல்லா பண்ணா யதார்த்தமாக இருந்தது எக்ஸட்ரா எக்ஸட்ரா எக்ஸட்ரா. ஒரு ஸ்டேஜில் என்ன ஆச்சுன்னா, அதாவது இனிஷியல் எபிசோடில் சொல்கிறேன் என்ன ஆச்சுன்னா, அர்ச்சனாக்கே ஓ நம்ம தப்பு பண்ணிட்டோமோ, இந்த ரோல் நம்ம எடுத்துகிட்டு இருக்கக்கூடாதோ அந்த அளவுக்கு தோண ஆரம்பிச்சுடுது. பட் இப்போ என்ன பார்த்தேன்னா, அவயம் ரொம்ப பிரமாதமாக பண்ணுறா, ரொம்ப யதார்த்தமாக இருக்குது அப்படின்லாம். ஸோ நம்ம மனித மனம் எப்படின்னா, டக்குன்னு ஒன்று ஏற்றுக்கிறதுக்கு கொஞ்சம் தயக்கமாக இருக்கும், ஏற்கனவே ஒன்று பார்த்துட்டோம்னா. இது ஒரு பக்கம். ரெண்டாவது வந்து பொதுவாகவே நம்மளோட பெர்செப்ஷன் என்னன்னா, ஒரு 85 வயசு அப்படின்னு சொன்னால் உடனே நான் என்ன சொல்ல வரேன் தெரியுமா அப்படின்லாம் ரொம்ப குரல் கம்மி போய் உடம்பெல்லாம் தளர்ந்து போய் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பை நம்மளே ஏற்படுத்திக்கிறோம். அதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். அதாவது கான்ட்ராஸ்டாக இப்போ இதை வந்து லக்ஷ்மணன் சித்தப்பா அப்படிங்கிற கேரக்டரில் வந்து காத்தாடி ராமமூர்த்தி சார் அவர் நடிக்கிறார். அவருக்கு வந்து 85 தாண்டிட்டார் வயசு. இப்போ அவரை பாருங்க நீங்கள். எனக்கும் உங்களோட வரணும்னு ஆசைதான், உடம்பு இருக்கிற நிலைமையில என்னால இப்போ டிராவல் பண்ண முடியாது. பாத்தீங்களா, சோ 85 வயசு ஆனவர் மாதிரியா இருக்காரு அவர். அந்த குரல்ல குரல் இன்னும் அந்த ஒரு கணீர்னு இருக்கு அப்படின்லாம் ஆகிறதே கிடையாது. அதே மாதிரி ஃபேஸும் எஸ் முதிர்ச்சி இருக்கு ஃபேஸ்ல, பட் 85 வயசுக்கு ரொம்ப தள்ள அப்படி எல்லாம் இல்லை. ஸோ அந்த மாதிரி இருக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது. அதே சமயம் எஸ் வி ஷுட் ஆல் ரிமெம்பர் தட் ப்ரீத்தி அவ வந்து யங்ஸ்டர் தான், பட் இந்த கேரக்டரை ஒரு சேலஞ்சாக எடுத்துகிட்டு பண்ணிட்டு இருக்கா. அண்ட் ஒன் அனதர் திங், இப்போ இது வந்து யூடியூப்காக நான் ஏதோ சின்ன லெவலில் பண்ணிட்டு இருக்கேன். இட் இஸ் நாட் எ ஃபிலிம், இட் இஸ் நாட் எ சீரியல், கமர்ஷியல் சீரியல் கிடையாது இது. எதுக்காக நான் சொல்கிறேன்னா, அந்த இப்போ வந்து இந்தியனாக இருக்கட்டும் இல்லை அவ்வைஷமிங்கிற படமாக இருக்கட்டும், இதில் வந்து அப்படியே ஓல்டு கெட்டப் பண்ணினா அப்படின்னா தட்ஸ் எ டோட்லி டிஃப்ரெண்ட் ஈக்குவேஷன். அதாவது நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அந்த ப்ராஸ்தெட்டிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி அந்த இதை பண்ணி பண்ணணும். அது பண்ணினா ஒரு தடவை மேக்கப் போடுறதுக்கே கிட்டத்தட்ட 40,000-50,000 ஆகுமா, அது சம்பேர் அரவுண்ட் தேட். ஓகே, ஐ எம் நாட் வெரி ஷுர், பட் அரவுண்ட் தேட். அப்போ ஒவ்வொரு தடவையும் அந்த அளவுக்கு நான் செலவு பண்ணணும். ஸோ இஸ் தட் பாசிபிள்? ரெண்டாவது வந்து அது வந்து ஒரு 3 மணி நேரத்துக்கு மேலே மேக்கப் போடுறதுக்கே ஆகும். ஸோ இது ரெண்டுமே வந்து இப்போ நம்ம இருக்கிற நிலைமையில, ஏன்னா உங்களுக்கே தெரியும் உங்களோட கான்ட்ரிபியூஷன் வச்சுட்டு தான் ஏதோ ஒரு சின்ன லெவலில் நான் பண்ணிட்டு இருக்கேன். அதனால இதெல்லாம் கன்சிடர் பண்ணும்போது ஐ தாட் எஸ் ஐ கேன் எக்ஸ்பிளைன் இட் டு யூ. ஸோ அவ வந்து ஒரு 85 வயசு 86 வயசு அப்படிங்கிறத மனசில் வச்சுட்டு நம்ம பார்க்கறது என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சௌரியமாக இருக்கும். அதை நீங்கள் ஏற்றுப்பேன்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ ப்ரோக்ரெசிவ்லி நீங்கள் நிச்சயமாக ஒரு சேஞ்சை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அவள்கிட்ட. நான் ஷீஸ் ஆஃப் எ வெரி டெடிக்கேட்டட் ஆர்டிஸ்ட். அந்த ஒரு 86 வயசை நிச்சயமாக அவள் கொண்டு வர முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. மூணாவதாக என்னை பற்றி சில வரின்னு சொன்னேனே, நான் ஒரு சின்ன வீடியோ போட்டேன். அதாவது நான் ஒரு வயசான கெட்டப்பில் அந்த கெட்டப் எப்படி பண்ணினேங்கன்னுலாம் போட்டேன். அது வந்து அதை போட்ட உடனே சார் நீங்கள் என்ன கேரக்டர் பண்ண போகிறீங்க சார், இதில் வரையலாம் இல்லை பெரியவா சீரீஸில் வர போகிறீங்களா அப்படின்னு நிறைய அக்கர்ஸ். எனக்கு அது ஒரு பக்கம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதாவது எவ்வளோ ஆவலோடு எல்லோரும் நீங்கள் எதிர்பார்த்துட்டுருக்கீங்க அப்படின்னு. அது வந்து ஒரு பரீட்சார்த்த முறையில் அந்த கெட்டப் போட்டிருக்கேன், போட்டு பார்த்தேன் எப்படி இருக்கும் அப்படின்னு. அதை பற்றி அப்புறம் டீட்டெயில்டாக சொல்கிறேனே. பட் ஒரு விஷயம் இருக்குது, எனக்கு வந்து நிறைய பேர் சொன்னதுனால ஏன் நம்மளும் ஒரு கேரக்டர் பண்ணக்கூடாதுன்னு தோணினது என்னமோ வாஸ்தவம் தான். அது என்ன கேரக்டர், எந்த மாதிரி, எந்த கதையில் வரப்போகிறேன், அதெல்லாம் வந்து கொஞ்சம் பொறுத்துங்களேன் சொல்கிறேன். நவ்
கண்டினியூ வாட்சிங் கர்மா. அண்ட் இன்னொன்று என்னன்னா, மகா பெரியவா சீரீஸ்க்காகவே தனியாக ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். அதோட லிங்க் வந்து நீங்கள் இந்த டிஸ்கிரிப்ஷன் இருக்கு பார்த்தல கீழே, அந்த டிஸ்கிரிப்ஷனில் வரும். இன்ஃபேக்ட் இந்த வீடியோ கூட அதில் தான் ஷேர் பண்ண போகிறேன். அந்த யூடியூப் சேனலுக்கும் நீங்கள் அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஏன்னா சப்ஸ்கிரைப்னா இட் இஸ் ஃப்ரீ, ஜஸ்ட் சப்ஸ்கிரைப்ங்கிறத ப்ரெஸ் பண்ணேன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ அதுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி, அதுக்கும் உங்களால் உண்டான சப்போர்ட், ஏன்னா கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்துட்டுருக்கு, இன்னும் எனக்கு கொஞ்சம் கான்ட்ரிபியூஷன் தேவை பெரியவா சீரீஸை பொறுத்த வரைக்கும். கர்மாவை பொறுத்த வரைக்கும் நான் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, கர்மா 3 பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, அதுக்கும் ஃபண்ட்ஸ் தேவைப்படுறது. பட் ஐ லீவ் இட் டு யூ, ஏன்னா அது எந்த அளவுக்கு கிடைக்கிறதோ அதுக்கு தகுந்த மாதிரி கதையை கொண்டு போய் முடிச்சுடலான்னு இருக்கேன். இன்னொரு விஷயமும் சொல்ல ஆசைப்படுறேன், அதாவது அதுக்கு வந்த கான்ட்ரிபியூஷன்ஸை தனியாக வச்சுருக்கேன், அதை தொடமாட்டேனா. கர்மாவுக்கு வரத்தை வச்சு கர்மா, அதுக்கு வரத்தை வச்சு அந்த சீரீஸ். ஸோ இதுதான், தட்ஸ் வாட் ஐ வாண்டட் டு ஷேர் வித் யூ. அண்ட் நீங்கள் எல்லாரும் எனக்கு வந்து ஆதரவு கொடுத்துட்டுருக்கேன், இந்த ஆதரவு தொடரும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அண்ட் பியாண்ட் ஆல் தீஸ் திங்ஸ், எல்லாமே தெய்வ சங்கல்பம், அது எது எது எப்படி எப்படி நடக்கணுமோ அப்படி நடக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ தொடர்ந்து கர்மாவும் பாருங்கோ, பெரியவா சீரீஸும் பாருங்கோ, சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கோ. இத்தனை நேரம் பொறுமையாக இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி, நன்றி, நன்றி. Shankara, 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 Jai Jai Shankara, Hara Hara 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 Shankara.